வணக்கம். தமிழ்நாடு மிகவும் தைரியமான ஒரு ஆணையும் மிகவும் தைரியமான ஒரு பெண்ணையும் இழந்திருக்கிறது. திரு சோ அவர்களைப் போல தன்னுடைய கருத்தை மிகவும் தைரியமாக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதற்கு முன்பாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தைரியம், மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் அவருடன் கற்றுக்கொண்ட ஒரு குவாலிட்டி. புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும், டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும், யார் எந்த மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் தன்னுடைய பத்திரிகை தர்மத்திற்கு எது தவறு தெரிகிறதோ அதை தைரியமாக சுட்டிக்காட்டிய மிகப்பெரிய பத்திரிகையாளர் திரு சோசார். நையாண்டி கலந்த ஒரு நகைச்சுவையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவரே திரு சோகர்கள். இன்னைக்கு வந்து ஊடகத்தில் பார்த்தீங்கன்னாக்க மீம்ஸ்னு வருது, ஒரு பிரபலங்களை கிண்டல் செய்து வருகிறது. இதற்கெல்லாம் வந்து இந்த நையாண்டிக்கெல்லாம் தந்தையே திரு சோகர்கள் தான். அவர் வெறும் நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் தன்னை இணைத்துக் கொண்டு, அரசியல் வாழ்வில் தன்னை இணைத்துக் கொண்டு, தமிழ்நாட்டு அரசியலும் தன்னை இணைத்துக் கொண்டு, இந்திய தேசிய அளவில் இருக்கின்ற அரசியலும் தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு பெரிய மகான். அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் மிகப்பெரிய சாதனைகளை அவர் செய்திருக்கார். மகாபாரதம் பேசுகிறது என்று அவர் எழுதிய அந்த ஒரு புத்தகமே அது ஒரு பெரிய அத்தாரிட்டி. மகாபாரதத்தை பற்றி பேசுபவர்கள் அதிலிருந்து கோட்ஸ் எடுத்து பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு போயிருக்காரு. சினிமாவில் நாடகத்தில் நடிகராக இருந்தார், நாடகத்தை இயக்கினார், நாடகங்களை எழுதினார், நாடகங்களை தயாரித்தார், சினிமாவில் நடித்தார், சினிமாவை இயக்கினார், சினிமாவுக்காக திரைக்கதை வசனம் எழுதினார், சினிமாவை தயாரித்தார் என்று பல முன்கள் உண்டு திரு சோ அவர்கள். திரு சோ அவர்களை தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா என்று அழைத்தால் கூட அது எந்த விதத்திலும் குறைவுபடாத மிகப்பெரிய பெருமை தான். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய திங்கர். அது மட்டுமல்ல, இந்தியா இலங்கை சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாதிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆலோசகர், இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலோசகர், நாடாளுமன்ற ஒரு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு அத்தாரிட்டி அண்ட் சிலோ இஷ்யூ என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே பல பொறுப்புகளை வகித்த ஒரு மிகப்பெரிய மகானுபவரை தமிழ் திரையுலகமும் தமிழ் அரசியல் உலகமும் இந்திய அரசியல் உலகமும் இழந்திருக்கிறது. அவருடைய நினைவை போற்றுகிறேன். அவர்களுடைய இரங்கலை எண்ணற்ற தமிழ் நெஞ்சங்களின் சார்பிலும் எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பிலும் பதிவு செய்கிறேன். இது ஒரு விஷயம். இன்னொன்று, நாம் இவற்று சமீபத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டு உடலாக மறைந்து சென்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே கூட நிறைய திரையுலகத்தைச் சேர்ந்த பல பெரியவர்கள் வந்திருக்கிறீங்க. இதில் பெண் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நாமளும் இந்த லைஃப்பில் வரலாம். வி கேன் ஸ்விம் லைக் எ ஸ்மால் ஃபிஷ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் பிக் வேவ்ஸ் அண்ட் ஷார்க்ஸ். பெரிய பெரிய திமிங்கலங்களுக்கும் சுறாக்களுக்கும் மத்தியில் நானும் ஒரு வண்ண மீனாக நீந்தி என் வாழ்க்கையை உயர்வேன் அப்படின்ற வகையில் ஒரு பெண் திரையுலகத்தில் ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், அல்லது ஒரு அண்ணி கேரக்டர் நடிக்கிறாங்க இருக்கலாம், அக்கா கேரக்டர் நடிப்பாங்க, ஒரு தங்கச்சி கேரக்டர் நடிப்பாங்க, ஒரு சிறு குழந்தை பெண் குழந்தை நட்சத்திரமாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே நாமளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நாமளும் ஜெயித்து காட்டலாம்ன்ற ஒரு உரம், ஒரு இன்ஸ்பிரேஷன் என்றார் அது அம்மா அவர்கள் தான். தமிழ்நாட்டில் உள்ள பல ஏழை தாய்மார்களுக்கு வந்து நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க குரல் கொடுக்குறது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்பாங்கன்ற ஒரு பெரிய தைரியத்தை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தாய்மார்கள் வந்து தங்கள் வீட்டில் நடந்த ஒரு சோக சம்பவம் போல் அழுதாங்க, தலையில் அடித்துக்கொண்டு, நெஞ்சில் அடித்துக்கொண்டு, வயிற்றில் அடித்துக்கொண்டு அழுத பெண்களை பார்த்தோம். இவ்வளவு தாய்மார்களை அவர்கள் வசியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் இன்ஸ்பிரேஷனாக மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனக்கு
என் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சோகம் கம்புகிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்கு வந்து ஆறுதலாக ஒரு கடிதம் அவர்களிடமிருந்து வரும். ஒரு முறை இந்த முறைக்கு முந்திய முறைக்கு முந்திய முறை அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது இதே போல நம்முடைய நடிகர் சங்கம் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு பெரிய பாராட்டு போட்டம் நடத்திய பொழுது என்னை வந்து ஏதாவது ஸ்டேஜில் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஐ மென்ஷன் இன் அன் ஆக்சிடென்ட் அண்ட் ஐ ஹேட் அ டான் லிகமெண்ட், எனக்கு நடக்கக்கூட முடியாது. அப்போ நான் வந்து ஃபுல்லாக அந்த பேண்டேஜஸ் வர இருந்தேன். அப்போது என்ன பண்ணுறது போது என்னை ரொம்ப நிர்பந்தித்த பொழுது நான் சொன்னேன் என்னால் ஸ்டேஜில் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, மேபி ஐ கேன் ரைட் சம்திங் அண்ட் ரீட் அவுட் ஆன் த மைக் அப்படின்னு சொன்னேன். அது சரின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து அவரை போற்றி ஒரு நீண்ட கவிதை ஒன்றை வாசித்தேன். அது மிகப்பெரிய அளவில் ரொம்ப எல்லாருமே பாராட்டப்பட்டது. அதை அடுத்த நாள் அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நீண்ட கடிதம் சகோதரர் விவேகிக்கு தங்களது முழங்காலில் தசை நார்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தபோது கூட நீங்கள் அதை பொருட்படுத்தாது, எனக்காக வெகு நேரம் மேடையில் நின்று என்னை பற்றி அந்த கவிதை படித்ததற்கு என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொள்கிறேன் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நன்றாக வாழ வேண்டும் வாழ்க்கை சொல்லி கடிதம் இருக்கேன். இது பல வருடங்கள் கழித்து இப்போ போன வருஷம் இன்னொரு மிகப்பெரிய இழப்பை நான் சந்தித்தேன். அப்பவும் அன்பு சகோதரன் வேகிக்கு உங்களது இழப்பிலே நானும் பங்கு கொள்கிறேன். இது எவ்வளவு பெரிய இழப்பு என்று எனக்கு புரிகிறது. என்னால் நடந்து வந்து உங்களுக்கு ஒரு நேரடியாக வந்து என்னுடைய அஞ்சலியை உங்கள் வீட்டில் செலுத்த முடியவில்லை. ஆகவே இந்த கடிதத்தை எழுதுகிறேன் சொல்லி அப்போ ஒரு வருத்தமான வருத்தம் தோய்ந்த கண்ணீர் தோய்ந்த ஒரு கடிதத்தை அம்மா அவர்கள் அனுப்பியிருந்தார். இப்போ நான் நினச்சேன் எவ்வளோ பிசிசியும் இல்லை, இதுக்கு மத்தியில் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு வருஷம் கழித்து எனக்கு தெரியாது அம்மாவையே கடிதம் எழுதிய மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்த எண்ணற்ற மக்களின் கண்ணீரை குறைத்த ஒரு தாய் ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து அவங்களே இல்லை அப்படின்றது மிக கொடூரமான நிதர்சனம். இட்ஸ் எ க்ரூயல் ரியாலிட்டி. ஸோ இதை எப்படி பதிவு பண்ணுறது, இந்த வருத்தத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேருக்கு அம்மாவோட ஸ்ட்ரெயின் கான்டாக்ட் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க மறைந்த பொழுது வந்து ஏதோ ஒன்று மிகப்பெரிய ஒரு வேக்யூம் நம்ம ஃபீல் பண்ணோமா இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரு மாதிரியாக வச்சு பார்த்தீங்களா? அதுதான் தட் இஸ் த மேஜிக் ஆஃப் கிரேட்னஸ் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து ஒரு ஜப்பான் மாதிரி. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, ஜப்பான் இருப்பாங்க இந்த பூமி பங்கில் பூமிக்கு எப்படியெல்லாம் கஷ்டம் வரும் தெரியுமா? ஒரு பூகம்பம் வரலாம், ஒரு கடல் மூலமாக ஒரு சுனாமி வரலாம், புயல் வரலாம், எரிமலை வரலாம். இதெல்லாம் தான் பூமி அதிர்ச்சி, சுனாமி, எரிமலை, இதெல்லாம் தான் பூமிக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள். ஆனால் அந்த குட்டி தீவான ஜப்பான் அந்த மூன்றையும் அனுபவிக்கிறது. வேறு எந்த நாட்டிலும் இந்த மூன்றும் நடப்பது கிடையாது, ஏதாவது ஒன்று இருக்கும் இரண்டு இருக்கும். ஆனால் ஜப்பான் மாதிரி ஒரு சின்ன நாட்டை விதி இயற்கை வந்து புரட்டி புரட்டி போடுகிறது, எல்லா விதமான துன்பங்களையும் கொடுத்தாலும் இந்த ஜப்பானியர்கள் உலகத்திலே உழைப்பிலும் நேர்மையிலும் ஒழுக்கத்திலும் மிக உயர்ந்து நிற்கிறார்கள். அதே போல அம்மா அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்காத துயரங்கள் இல்லை, சோதனைகள் இல்லை, வேதனைகள் இல்லை, சவால்கள் இல்லை, வலிகள் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, சோகம் இல்லை, எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். அத்தனையும் தாங்கிக்கிட்டு தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருந்தார்கள். எத்தனையோ பேருக்கு நல்லது செய்தார்கள், ஏகப்பட்ட ஏழைக்கு சாப்பாடு போட்டாங்க. சம்திங் எப்படி சொல்றது தெரியல. ஆனாலும் அதை தாண்டி இவ்வளவு நல்லது செய்திருக்காங்க. அவங்களுடைய சட்டமாக டிவைஸுங்கிறது வந்து வேறு அதிர்ச்சி தான். இதை இந்த நேரத்தில் நினைவு போகுது உடனடியாக அதுக்கு வந்து நாம் வந்து அதுக்கு ஒரு இடங்கள் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இதை நடத்தியிருக்கின்ற எங்களுடைய நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த நாசா சார், விஷால் அவர்கள், கார்த்தி அவர்கள், சம்பந்தப்பட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஏன் இதை ஆர்வத்திலிருந்து ஓடியாடி வேலை செய்து லலித்துக்கு மாதிரி காரை சொல்வது யாருக்கும், அப்புறம் இந்த அரங்கத்தை நமக்காக கொடுத்திருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி என் இரங்கல்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி.